வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். நேற்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் நவம்பர் டிசம்பர் யூஜி எக்ஸாம் எழுதினவங்களுக்கு, ஆன்லைன் மூலிமா எக்ஸாம் எழுதினவங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. பெரும்பான்மையான மாணவர்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்திருந்தாலும் கூட சிலருக்கு எதிர்பாராத விதமாக ரிசல்ட்டில் சின்ன சின்ன குளறுபடிகளோடு வந்திருக்கு. ரிசல்ட்டில் சில புதிதான வார்த்தைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே உங்களுக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் கூட அது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துருவோம். இதில் இருக்கக்கூடியவங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும், சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கும். என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு WH அப்படின்னு வருதுன்னா வித் ஹெல்ட் அப்படின்னு அர்த்தம். உங்களோட ரிசல்ட்டை ஏதோ ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போது WH1னா மால் ப்ராக்டிஸாக இருக்கலாம், WH2னா உங்களோட காலேஜில் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்காமல் இருக்கலாம், அந்த ரீசன்ஸாக இருக்கலாம். WH6னா உங்கள்கிட்டருந்து ஏதோ ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ரிசல்ட்டுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. WH12 அப்படின்னு வச்சுக்க, ஹார்ட் காப்பி அட்னன்ஸ் இட் நாட் ப்ரொவைடட் பை த காலேஜ் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா UA அப்படிங்கிறது வந்து ஆப்சண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஆப்சண்ட் வந்து நீங்கள் எக்ஸாமே அட்டன் பண்ணி ஆப்சண்ட் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் உடனடியாக உங்களோட காலேஜை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்ன ரீசன்னால ஆப்சண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதன் மூலிமா உங்களுக்கு ரிசல்ட் வந்து மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. RA அப்படின்னு வந்திருக்குன்னா ரீஅப்பியரன்ஸ், அதாவது உங்களுக்கு பேப்பரில் போதுமான மார்க் இல்லை, அதனால் நீங்கள் திரும்ப எக்ஸாம் எழுதணும். அதாவது ஓப்பனாக சொல்லணும்னா ஃபெயில் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக நீங்கள் பயப்படணும்னு அர்த்தம் இல்லை, நீங்கள் நல்லா கூட எழுதியிருக்கலாம், RA வந்திருக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வந்து ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணி பார்க்குறது, ரீடோட்டல் அப்ளை பண்ணி பார்க்குறது தான். இதுக்கு ஏற்கனவே சர்க்குலர் கொடுத்துட்டாங்க அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து, அதுக்கான வீடியோ நம்மளோட சேனலில் ஏற்கனவே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரிசல்ட்டில் என்ன கோட் வந்திருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோடுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். நீங்கள் பெரிய அளவில் பயப்பட வேண்டியதில்லை. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல மார்க் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒன்று ரெண்டு விஷயங்கள் இப்படி இருந்தாலும் கூட இதுக்கான மாற்று வழி இது தான். இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.